அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஜியோ ஜியோவுடைய 4G OTE அந்த சர்வீசஸ்க்கு பிறகு அவங்களுடைய மச் அவைட்டட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டிடிஎச், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர் நெட். ஸோ இந்த இரண்டை பற்றியும் பல்வேறு லீக்ஸ் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருந்த நிலையில் டிடிஹெச் மையமாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு லீக்டு இமேஜஸ் அன்பாக்சிங் அந்த வீடியோஸ் கூட வந்து ஆன்லைனில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இது சம்மந்தமாக ஜியோ இதுவரையும் வாயே திறக்காமல் இருந்தாங்க. பட் முதல் முறையாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜியோ டிடிஹெச் சம்மந்தமாக ஜியோ வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ டிடிஹெச் தொடர்பாகவே ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஸ்பேம் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. இப்போ இந்த தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஜியோ இந்த ஜியோ டிடிஹெச் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தலாம். ஸோ ஜியோ பார்த்தோம் அப்படின்னா அதிர்ச்சி அளிக்கிற வகையில் ஜியோ டிடிஹெச் அப்படிங்கிற ஒரு பிளானே எங்கள்கிட்ட வந்து கிடையாது, ஜியோ டிடிஹெச் சர்வீசஸ் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாலையும் நாங்கள் அதை சம்மந்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேலும் இதை இவங்க இவ்வளோ லேட்டாக சொல்கிறது வந்து அதை விட வந்து பெரிய ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு ஃபேக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஜியோ அந்த டிடிஹெச் உடைய ரிமோட் அப்படின்னு சொல்லி ஒரு லீக் வந்து வந்துச்சு. அதை தவிர அந்த ஜியோ டிடிஹெச் உடைய செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பல்வேறு லீக்ஸ் ஒரு சில அன்பாக்சிங் வீடியோஸ் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ இவ்வளோ ஒரு லீக்ஸ் வந்து வந்துட்டு இருந்த நிலையில் இவங்க இது சம்மந்தமாக ஓகே பண்ணல அப்படின்னா இல்லை இந்த மாதிரி ஒரு தகவல் இல்லை இது வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கலாம். பட் அட்லீஸ்ட் இப்போயா சொன்னாங்களே அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்கணும். ஸோ ஜியோ டிடிஹெச் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஜியோ வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜியோ டிடிஹெச்சுக்காக வேறு டிடிஹெச் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ அதர் சர்வீசஸை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான சரியான சமயம். மேலும் ரிலையன்ஸ் கூட ஒரு புதிய டிடிஹெச் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டுக்கோம். அதோடைய லிங்க் வந்து மேலே கார்டில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து இதை சம்மந்தமாக வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்பேம் மெசேஜ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நார்மலான டெக்ஸ்ட் மெசேஜாக தான் எல்லாருக்குமே வந்து வருது. அந்த டெக்ஸ்ட் மெசேஜை இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபோன் மற்றும் டிடிஹெச் இரண்டுமே சேர்த்து ₹10 உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேயே ஒரு சிறிய சந்தேகம் வந்து எல்லாருக்கும் வந்து எழணும். மேலும் முதல் 1000 பேருக்கு மட்டும்தான் இதை வந்து அவைல் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுடைய லிங்க் வந்து மெசேஜாக வந்து பரவிட்டுருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜியோ டிவைசஸ் .online அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து ஆகுது. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அச்சு பதகாமல் அப்படியே கிட்டத்தட்ட ஜியோடைய வெப்சைட் அப்படியே காப்பி பண்ண மாதிரி தான் இருக்குது அவங்களுடைய அந்த கண்டென்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே. அதை தவிர முதல் பேஜே நீங்கள் போகிறது பதம் அப்படின்னா அந்த ₹10 வந்து பேமெண்ட் பண்ணி புக் பண்ணுங்க அப்படிங்கிற பேமெண்ட் தான் போயிருக்காங்க. ஸோ இவங்க அந்த ₹10 எடுக்காது, ₹10 அப்படின்னா எல்லாரும் பே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான். ஸோ அதை தொடர்ந்து அந்த பேமெண்ட் பேஜுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கார்டு டீடைல்ஸ், கார்டு எக்ஸ்பைரி ஆகிற டேட், சிவிவி நம்பர், மேலும் உங்களுடைய பின், டேட் ஆஃப் பர்த், இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கார்டு ஹோல்டருடைய நேம், இந்த அனைத்து இன்ஃபர்மேஷனும் வந்து கேட்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனைத்து இன்ஃபர்மேஷனும் நீங்கள் நார்மலாக ஆல்ரெடி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கும். இந்த பின் நம்பர்லாம் எங்கேயுமே வந்து தேவையே வந்து படாது. ஸோ அதை கேட்குறப்பே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து வேணும். இதையும் தாண்டி பேமெண்ட் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னாலுமே வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப ஊப்ஸ் ட்ரான்சாக்ஷன் டிக்ளைன் பை யுவர் பேங்க் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அவங்க காமிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பேமான ஒரு மெசேஜ். ஸோ இதை யாரும் ஆல்ரெடி வந்து பல பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கிளிக் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இது மெயினாக எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷனை திருடுறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இந்த அளவு பர்சனல் இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லையும் கேட்கவே மாட்டாங்க. மேலும் இந்த இவங்க கொடுக்குற வெப்சைட் வந்து HTTPS செக்யூரிட்டி கூட வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஸ்பேமான ஒரு வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை என்டர் பண்ணிடாதீங்க. அடுத்து தவறுதலாக இதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆல்ரெடி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் பேங்கிங்குடைய பாஸ்வேர்டு வந்து மாற்றிக்கோங்க, ஏடிஎம் பின்னுடைய பின் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் எந்த அளவு ப்ரிகாஷனரியாக இருக்க முடியும் அந்த அளவு மெத்தட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ ஜியோ டிடிஹெச் வந்து வரல அப்படின்னு சொல்லி ஜியோ அவங்க சொன்னதை வந்து ஜஸ்ட் ட்வீட்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பேம் வந்து மிகப்பெரிய அளவில் பரவிட்டுருக்கு. மேலும் பர்சனல் ட்ரான்சாக்ஷன் சம்மந்தமான அனைத்து டீடைல்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்காக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ அனைத்து நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை ஆன்லைனில் ஷேர் பண்ணாமல் இருக்கட்டும். மேலும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுனா இந்த வீடியோ மறந்தாலும் லைக் பண்ணி நம்ம சேனலில் சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ் ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.